நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கும் பெரியவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த, அவரை புடம் போட்ட, அவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற, அவரை பற்றின ஒரு புரிதலை நமக்கு தருகின்ற ஒரு சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மகா பெரியவர் அவர்கள் மடாதிபதி, சன்னியாசி, இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு கடமை உண்டு. ஒரு இடத்துல தங்கக்கூடாது, ஊர் ஊராக செல்ல வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், சந்தித்து தாங்கள் அறிந்த நல்லதை எல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால் பெரியவர் பெரும்பாலும் யாத்திரையில் இருப்பார். அவருடைய 87 வருட சந்நியாச வாழ்க்கையில், மடாதிபதி வாழ்க்கையில் இறுதியிலே ஒரு 5-6 ஆண்டுகள் முதுமை காரணமாக அவர் அவ்வளவாக யாத்திரை மேற்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் அவர் இந்த பாரத தேசம் முழுக்க நடந்திருக்கிறார் அப்படி நடந்திருக்கிறார். அவருடைய காலடிப்படாத கிராமங்களே கிடையாது. எல்லா ஊருக்கும் போய் எல்லா இடத்திலும் தங்கி மக்களை நெறிப்படுத்தி அவர் வந்து மிக அற்புதமாக தன்னுடைய கடமையை தன் வாழ்நாளில் செய்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நான் சொல்லப்போவது திருவண்ணாமலையில் பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் வாலிப பருவத்திலே இருந்த பொழுது, அதாவது அவருக்கு 35 வயது, அப்பொழுது அவரை பார்த்தால் பாலசூரியன் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு தேஜஸ் முகத்தில், அப்படி ஒரு பொலிவு, நல்ல ஒரு கட்டுடல், ரொம்ப ஏன்னா அதிகாலை கண் விழித்து எல்லா இடத்துக்கும் நடந்தே போகிற காரணத்தினால ஒற்றை நாடி சரீரம், நம்மை போல் புதபுத என்று சதை போட்டு சுமக்க மாட்டாமல் சுமந்து கொண்டு, இந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது. நடை நடை நடை, எங்கே போகிறதா இருந்தாலும் நட. அவர் எனக்கு தெரிந்து அவர் தன் வாழ்நாளில் வாகனம் ஏறியதே இல்லை, ஒரு காரில் ஏறி அவர் பயணம் செய்தார் என்று நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு ரிக்ஷாவை பிடித்து கொண்டு நடப்பார். தொடக்கத்தில் மடாதிபதியாக இருந்த பொழுது மடாதிபதிகளுக்கு என்று பல்லக்கிலே அவரை அமர வைத்து அழைத்து வருவார்கள். இது அவருக்கு கொடுக்குற மரியாதை. ஆனால் தன்னை, தான் ஒரு சன்னியாசி, தன்னை வந்து ஒரு 10 பேர் சிரமப்பட்டு சுமப்பதை அவர் விரும்பலை. மடாதிபதிக்கு அந்த மரியாதை தேவைதான், அவர்களுக்கெல்லாம் கூலி உண்டு, அது அவர்களுக்கான தொழில்தான். இருந்தாலும் ஒரு சன்னியாசியாக தான் பிறரை துன்புறுத்தி அந்த ஒரு இன்பத்தை அவர் அனுபவிப்பதற்கு தயாரில்லை. ஆகையினால் பல்லக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று உதறிவிட்டு கால்நடையாகவே அவர் எல்லா இடத்துக்கும் போனார். ஒரு சைக்கிள் ரிக்ஷா, அந்த ரிக்ஷாவினுடைய பின்பக்கம் பிடித்து கொள்வார். பிடித்து கொண்டு விறு 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 என்று நடப்பார். அவருடைய நடைக்கு ஈடாக யாரும் நடக்க முடியாது. அப்படித்தான் அவர் திருவண்ணாமலை வந்து தங்கியிருக்கார். அப்படி தங்கியிருக்கும் பொழுது அவரை சந்தித்து குறையை சொல்லுவதற்காக ஒரு பெண்மணி, ஒரு இளம் பெண், அந்த பெண்ணுக்கு திருமணமாகி திருமண வாழ்க்கையில் ஏதோ சிக்கல், கணவன் வந்து அந்த பெண்ணை தள்ளி வைத்து விட்டு எங்கோ போய்விட்டான். இந்த நிலையில் அந்த பெண், தனக்கு இப்படி ஆகிவிட்டதே, தான் கணவனோடு நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று விரும்பி, பெரியவர் தனியாக அமர்ந்து நிஷ்டையில் இருக்கும் பொழுது தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாள். மடத்து மேலாளராக அப்பொழுது விஸ்வநாதையர் என்பவர் இருந்தார். அந்த மேலாளர்கிட்ட போய், இது மாதிரி நான் பெரியவரை பார்த்து ஆசி வாங்கணும், அவரிடம் என்னுடைய மனக்குறைகளை எல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே, அவரும் போ, தாங்க உட்கார்ந்துருக்கார் பார் என்று சொல்லிவிட்டார். இந்த பெண்மணியும் வந்து தன் மனதில் இருப்பதை எல்லாம் கொட்டத் தொடங்குகிறாள். பெரியவரோ மூடின கண்களை திறக்கவே இல்லை. அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம், நம்ம சொன்னதெல்லாம் கேட்டாரா, இல்லை நிஷ்டையில் இருப்பவரிடம் நாம் தான் வந்து தெரியாமல் சொல்லிவிட்டோமா அப்படின்னு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தயக்கம். திரும்பி வந்து மேலாளர்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொன்னேன், அவர் என்னை கண்ணை திறந்தே பார்க்கல, நான் சொன்னது அவர் காதில் விழுந்ததா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னவுடனே, நீ போ, நான் என்னன்னு கேட்குறேன் என்று சொல்லி மேலாளர் அவர்கள் பெரியவரை நெருங்கும் பொழுது பெரியவரே கண்களை திறந்து அவரை அருகே அழைக்கிறார். அழைத்து அருகிலே வர சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நீ இந்த மடத்தில் வந்து பெரிய பொறுப்பில் இருப்பவன்,
நான் வந்து ஒரு சன்னியாசி, ஒரு இளம்பெண் என்னை பார்த்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாள், நீங்கள் யார் கூடவாவது அல்லவா அவளை அனுப்பியிருக்கணும், தனியாக என்னை பார்ப்பதற்கு அனுப்பலாமா, இது வந்து சரியா, உனக்கு இது கூட தெரியலையே. அந்த பெண் என்னை சந்தித்து பேச நினைத்தது தவறில்லை, ஒரு மடாதிபதியை சந்தித்து, ஒரு சன்னியாசியை சந்தித்து, குருவை சந்தித்து குறைகளை சொல்ல நினைக்கிறாள், அதையெல்லாம் கேட்பதற்குத்தான் எனக்கு காதும் இருக்கிறது. ஆனால் நானும் வாலிப வயதில் இருக்கிறேன், அந்த பெண்ணும் இளம் வயதில் இருக்கிறாள், இப்படிப்பட்ட நிலையில் அவள் தனியாக வந்து என்னை சந்திப்பது என்பது சரியல்ல. இனிமேல் இதுபோல் எந்த பெண் வந்தாலும் தாயோ தந்தையோ உடன் இருக்க வேண்டும், அப்படி இருந்து அவர்கள் என்னை சந்திப்பது என்பது தான் முறை. இதற்கு நீ எந்த நிலையிலேயும் இப்படித்தான் நடக்கணும், இதை புரிந்து கொண்டு இனிமேல் நீ செயல்பட வேண்டும் என்று அந்த மேலாளருக்கு உத்தரவிடுகிறார். அதாவது இதை வந்து அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதே இல்லை, யாரும் கேட்க போகிறதில்ல. அவரை மிக வெளிப்படையாக 100 பேர் பார்க்கத்தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இருந்தாலும் பெரியவர் சந்நியாச தர்மத்தில் அவர் வந்து எவ்வளவு தீர்க்கமாக இருந்தார், சிறு அதாவது ஒரு மைப்புள்ளி அளவு சலனம் கூட வந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு கவனமாக இருந்தார், தன்னை அவர் எப்படி ரொம்ப அழகாக செலுத்தி கொண்டார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த சம்பவம் வந்து ஒரு அற்புதமான சாட்சி. இதே போல் அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய சம்பவங்கள், இந்த நிகழ்ச்சியில் நான் அவைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்னமும் நாம் சிலிர்ப்பதற்கும் நாம் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நிறைய இருக்கின்றன, தொடர்ந்து சிந்திப்போம். குருவே காம கோடி குரு.